வணக்கம் உறவுகளே, பத்திரிகைகள் ஒரு பார்வைக்கு சூடு இணைந்திருக்கிறோம். எனவே நாளை பொறுத்தவரையில் மே மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளினுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்கள். அவர்களை நாங்கள் முதலிலே நிகழ்ச்சிக்கு உள்வாங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செல்லலாம். காலை வணக்கம். காலை வணக்கம். நேர்களை காலை வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது, நேற்றைய தினம் நாட்டிலே இடம்பெற்றக்கூடிய கொரோனா தொற்று விடயங்கள் தொடர்பாகவும் அதே போன்ற ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் இன்று பத்திரிகைகள் தங்களுடைய முதன்மை செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் அவதானம் செலுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏழு நாட்டை பொறுத்தவரையில் கொரோனா வைரஸ் தடுப்பில் ராஜபக்ஷ அரசுக்கு படுதோல்வி, முருதட்டுவே ஆனந்த தேர சாடல் என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்றைய தினம் ஈழ நாட்டினுடைய முதலமைச்சர்களாக, அதாவது கொரோனா வைரஸ் தடுப்பில் தற்போதைய அரசாங்கம் படுதோல்வி அடைந்திருப்பதாக முருதட்டுவே ஆனந்த தேரர் சாடியிருக்கிறார். தற்போதைய நடைமுறைகள் அதே போன்ற அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து இந்தியாவையும் இலங்கையையும் ஒப்பிட்டு தன்னுடைய கருத்துக்களையும் அவர் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை நாங்கள் இங்கே பார்க்கலாம், உதயன் பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களை பார்க்கின்ற பொழுது, முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தது இனப்படுகொலையை ஆயர்கள் கூட்டாக அறிக்கை நினைவேந்தலுக்கும் அழைப்பு என்றவாறாக உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தினாலே நேற்று தினம் ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. நேர்களை தெரிந்திருக்கும் எங்களுடைய செய்திகளூடாக, அதாவது எங்களுடைய பிரதான செய்திகள் அதே போன்ற எங்களுடைய காலை நேர செய்திகளூடாகவும் நீங்கள் அந்த அறிக்கை தொடர்பான விடயங்களை பார்வையிட்டிருப்பீர்கள். இந்த நிலையில் தான் அந்த அறிக்கைகளை உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை சுட்டிக்காட்டியதாக உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி இன்று வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல வலம்புரி பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது, வடமாகாணத்தில் கொரோனா உக்கிரமம், ஜாலில் 35 பேர் உட்பட வடக்கிலே 72 பேருக்கு தொற்று என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதோடு மாத்திரமல்லாமல், நெல்லியடியில் எழுமாற்று பரிசோதனையில் ஒருவருக்கு தொற்று, புதுக்குடியிருப்பு ஆணை தொழிற்சாலையில் எழுமாற்று பரிசோதனையில் 6 பேருக்கு தொற்று, சாகுவச்சேரி வைத்தியசாலையில் கடமையில் இருந்த போலீசாருக்கு தொற்று என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுவதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதேபடி நாங்கள் திருக்குறள் பத்திரிகையை பார்க்கலாம். திருக்குறள் பத்திரிகையுடைய முதன்மை செய்தியாக இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி, நேற்று நள்ளிரவு முதல் பயண கட்டுப்பாடு, மாகாண எல்லைகளில் கடுமையான சோதனை, மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்றவாறாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்று தினக்குரல் பத்திரிகையின் முதன்மைச்சர்களாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஜனாதிபதி ஊடக பிரிவினால் இந்த மாகாணங்களுக்கு இடையிலான கட்டுப்பாடுகள் தொடர்பில் ஒரு அறிக்கை ஒன்று அண்மையிலே வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் அந்த மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு தொடர்பாகவும் அந்த நடைமுறைகளை எவ்வாறு அமல்படுத்துவது என்பது தொடர்பாக நேற்று பிற்பகல் அளவிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பின் போது பல்வேறுபட்ட விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார் என்பது நாங்களே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அவர் வெறுமனே மாகாணங்களுக்கு இடையிலான கட்டுப்பாடுகள் மாத்திரம் அவர் தன்னுடைய கருத்துக்களில் உள்ளடக்காமல், முழு நாட்டினுடைய செயற்பாடுகள் இனிமேல் எப்படி இருக்க போகின்றது, அது போக்குவரத்து துறையாக இருக்கலாம், ஏனைய துறைகளாக இருக்கலாம், அவற்றிலே எவ்வாறாக இந்த கட்டுப்பாடுகள் பேணப்பட போகின்றது என்பது சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை நேற்று அந்த விசேட ஊடக சந்திப்பின் பொழுது குறிப்பிட்டிருந்தார். அவர் அந்த ஊடக சந்திப்பின் பொழுது குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது, இந்த மாகாண எல்லைகளிலே விசேட அதிரடி படையினர் அதே போன்று முப்படையினர் இணைந்து பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவார்கள் என்றும், இந்த மாகாண எல்லைகளை தாண்டுகின்ற பொழுது அதற்கு உரியவாறான நடைமுறைகளை பேணுபவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அனுமதி வழங்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஏனையவர்கள் மாகாண எல்லைகளை தாண்டுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கின்றமை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் மாகாணங்களுடைய எல்லைகளில் இந்த பயண கட்டுப்பாடு தொடர்பான நடைமுறைகள் இறுக்கமாக பின்பற்றப்படும் என்ற கருத்தினை நேற்று தன்னுடைய ஊடக சந்தையின் பொழுது அவர் ஆணித்தரமாக முன்வைத்திருந்தார். அந்த விடயங்களும் இன்று பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பத்திரிகைகள் இடம்பெற்றக்கூடிய ஏனைய முக்கிய விடயங்கள் சம்பந்தமாகவும் உங்களுடைய அவதானங்களை நாங்கள் இங்கே செலுத்தலாம். ஈழ நாட்டினுடைய முதன்மை பகுதியில் இடம்பெற்றக்கூடிய செய்திகளை நாங்கள் முதலில் திறக்கின்ற பொழுது, பெரும் இராணுவ பிரசன்னத்துடன் பௌத்த மயமானது குருந்தூர் மலை, புத்த பகவானின் சிலை நிறுவப்பட்டது, வீதிகளில் ஆயுதங்களுடன் இராணுவம், தமிழரின் நாளாந்த பணிகளுக்கு தடை, நிகழ்வில் சிங்கள மக்களும் பங்கேற்பு என்றவாறாக இன்று ஈழநாடு பத்திரிகை அந்த விடயங்களை தருகிறது. நேர்களை தெரிந்திருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய எல்லை கிராமமாக இருக்கின்றது குருந்தூர் மலை.
குருந்தூர் மலையில் தொல்லியல் திணைக்களத்தினாலே அகவல் பணி முன்னெடுக்கப்படுவதாக அண்மை நாட்களாக அந்த செய்திகளும் உங்களுக்கு நேர்களை தெரிந்திருக்கும். இந்த நிலையில் அந்த அகவல் பணிகளின் பொழுது அங்கு பௌத்த சின்னங்கள் இனங்காணப்பட்டதாக தொல்லியத்துறை சார்ந்தவர்களாலே அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அங்கு மீளவும் பிரித்தோதி அந்த பௌத்த விகாரங்களுக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் நேற்று தினம் எங்களுடைய செய்திகளோடாகவும் நாங்களும் நேர்களுக்கு முன்வைத்திருந்தோம். நாட்டை பொறுத்தவரையில் கோவிட் தொற்று அச்சம் வீரியமாக இருக்கிறது. பொது இடங்களிலே பொதுமக்கள் ஒன்று கூடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சமய வழிபாட்டு தலங்களில் மக்கள் ஒன்று கூடுகின்றது தடை செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது மக்கள் ஒன்று கூடுகின்ற தொகை குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு நிகழ்வுகளில் அந்த கட்டுப்பாடுகள் எவையும் பின்பற்றப்படவில்லை என்பது இங்கே பொதுமக்கள் தரப்பில் இருந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில்தான் குருந்தூர் மலையிலும் பௌத்த மயமாக்கல் என்கிற நோக்கத்துடன், அதாவது இந்த அரசாங்கத்துடைய நடைமுறை விதிகள் எல்லாம் மீறப்பட்டு அங்கு பிரித்தோதி வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுவதாக குறிப்பிடப்பட்டது. இந்த இடத்துக்கு வடக்கு மாகாண சபையினுடைய முன்னே நாள் உறுப்பினர் துரைராசா ரவிகிருணன் நேரிலே சென்றிருந்தார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் எங்களுடைய செய்தியாக நேர்களை நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள். அவரும் குறிப்பிட்டிருந்தார், பெரும் ராணுவ பிரசன்னத்துடன் அங்கே பௌத்த விகாரங்களுக்கு வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான விடயத்தை அவர் தன்னுடைய கருத்துக்களிலும் முன்வைத்திருந்தமை சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. இந்த விடயங்களை பின்பற்றியதாக இன்று ஈழ நாட்டினுடைய முதன்மை பக்கத்திலே அந்த விடயங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இளநாட்டை பொறுத்தவரையில் இரவில் ஊரடங்கை அமல்படுத்த முடிவு ஜனாதிபதியின் அனுமதிக்காக காத்திருப்பின்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. நேர்களை தெரிந்திருக்கும், கடந்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதிகளிலே கொரோனா தொற்று நாடலாபி ரீதியில் வீரியம் பெற்றிருந்த காலகட்டத்தில் நாடு முழுமையாக முடக்கப்பட்டது. அதன் பின்னர் படிப்படியாக இந்த ஊரடங்கு சட்டங்கள், அதே போன்று ஏனைய நடைமுறைகள், இறுக்கங்கள் எல்லாம் தளர்த்தப்பட்டது. ஆனால் இரவு நேரத்தில் மாத்திரம் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நடைமுறை நாட்டிலே சில காலங்களிலே இருந்தது. இவ்வாறான நிலைமைக்கு மீளவும் செல்வதற்காக ஜனாதிபதியினுடைய அனுமதியை கோருகின்ற வகையிலாக அந்த விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதாவது நள்ளிரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இந்த ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கு இன்னமும் ஜனாதிபதி அனுமதி வழங்கவில்லை, ஜனாதிபதியினுடைய அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நாட்டிலே அது மாத்திரமில்லாமல் 7 பேரின் விடுதலை சாத்தியமாகுமா, ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அண்மையில் வைகோ அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீண்ட காலமாக சிறைகளை தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிக்க முடியும் என்று நீதிமன்றத்தினாலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களுடைய விடுவிப்பு என்பது பல்வேறுபட்ட அரசியல் நாடகங்களினால் அது தாமதப்படுத்தப்பட்டு வருகிறது. இனிமேலும் இந்த விடயங்கள் தாமதப்படுத்தப்படக்கூடாது. ஆகவே இவை தொடர்பாக தமிழக முதல்வரான ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கைகள் வெளியாகி ஒரு சில நாட்களிலே இந்த விவகாரம் சம்பந்தமாக, அதாவது சிறைகளிலே நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 பேரினுடைய விடுதலை சம்பந்தமாக தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் நேற்று தினம் தங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் உட்பட பல்வேறுபட்ட தரப்பினருடனும் கலந்துரையாடி இருக்கின்றார். இந்த விவகாரத்தை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது சம்பந்தமாக ஆகவே அந்த விடயங்களும் இங்கே நாட்டிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதான விடயங்களாக இருக்கின்ற தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய பத்திரிகைகள் இடம்பெற்றக்கூடிய முக்கிய முதன்மை பகுதியில் இடம்பெற்றக்கூடிய விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்தலாம். நேர்களே, உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே கீர்த்தி பிரதான தலைப்பு செய்தி தந்திருக்கிறார். ஏனைய செய்திகளை பார்க்கலாம். வடக்கில் தொற்றாளர்களை தங்க வைக்க 9 நிலையங்கள் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. அதே வேளையிலே தொற்றாளர் கூடிய மாகாணங்களை தடுப்பூசி ஏற்றலிலே முதல் தெரிவு. அதே வேளையில் 55 பேருக்கு வடக்கிலே கொரோனா, அந்த விடயம் 72 பேரென பலம்புரியினுடைய பிரதான தலைப்பு செய்தி கூறுகிறது. அத்துடன் ராஜி கொலை வழக்கு சிறையில் வாடும் 7 பேரையும் விடுவிக்க ஸ்டாலின் ஆலோசனை. மதுபான சாலைகள் யாவும் மாலை 6 மணிக்கு பூட்டு. மாகாணங்களுக்கு இடையிலே புதிய கட்டுப்பாடுகள். எல்லைகளில் விசேட அதிரடிப்படை, போலீசாரின் விடுமுறைகள் ரத்து. போக்குவரத்திலே கடும் இறுக்கம். தீவுகளில் வெளியார் நடமாட கட்டுப்பாடு. யாழ்ப்பாணத்தினுடைய தீவுகள் தொடர்பாக அந்த செய்தி காணப்படுகிறது. அத்துடன் மேலதிக மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களுடைய மனைவி மகனுக்கும் தொற்று ஆகிய செய்திகள் உதயன் பத்திரிகையிலே காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையிலே தூர இடங்களுக்கான பஸ் ரயில் சேவைகள் இடைநிறுத்தம். மாவட்ட மட்டத்தில் முடக்காவிடின் ஒரு நாளைக்கு 100 மரணங்கள் எச்சரிக்கிறது வைத்திய நிபுணர் சங்கம். மாவட்டங்களுக்கு இடையிலும் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு சாத்தியம் உண்டு என்கிறார் ராணுவ தளபதி. சுகாதாரத்துறையினரால் ஈடுகொடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்படும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை.
6 லட்சம் பேருக்கும் இரண்டாம் கட்டமாக வேறு வகை தடுப்பூசி ஆச்சரிய குறியோடு அந்த செய்தி காணப்படுகிறது. மருத்துவ நிபுணர்கள் அனுமதி அளித்திருப்பதாக உதயன் கமன்பில தெரிவித்திருக்கின்றார். அதேவேளையில் அனைத்து பலிசாரதும் விடுமுறைகள் உடன் ரத்து. நாடு முழுவதும் நேற்று 2530 பேருக்கு தொற்று. வடமாகாணத்திலே நேற்று தினக்குரலும் கூறுகிறது 55 பேருக்கு தொற்று. யாழிலே 35 பேருக்கு தொற்று என்று அந்த செய்திகள் காணப்படுகின்ற அதேவேளையிலே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை விரிவாக பார்க்கலாம். வலம்புரி வடமாகாணத்திலே 72 பேருக்கு தொற்று என்று கூறுகிறது. அங்கே நாங்கள் அந்த செய்தியை விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேர்களே. அங்கே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழிலே 35 பேர் உட்பட வடக்கிலே 72 பேருக்கு தொற்று. நெல்லியடியிலே 7 மாற்று பரிசோதனையில் 1 பேருக்கு தொற்று. புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையிலே 7 மாற்று பரிசோதனையிலே 6 பேருக்கு தொற்று. சாபகச்சேரி வைத்தியசாலையில் கடமையில் இருந்த போலீசாருக்கு தொற்று என்று அந்த பிரதான தலைப்பு செய்தியினுடைய முதன்மை சுருக்க குறிப்புகள் காணப்படுகின்றன நேர்களே. யாழ் மாவட்டத்திலே 35 பேர் உட்பட வடக்கிலே 72 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக யாழ் போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி நேற்றைய தினம் 1018 பேருக்கு நடத்தப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலே யாழ் மாவட்டத்திலே 35 பேருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே 23 பேருக்கும் அதாவது 16 தனிமைப்படுத்த நிலையத்தைச் சேர்ந்தவர்கள், கிளிநொச்சி மாவட்டத்திலே 7 பேருக்கும் வவுனியா மாவட்டத்திலே 7 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. அதேவேளையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. வெளிமாகாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தங்குமிடம் வழங்கினால் சட்ட நடவடிக்கை. விடுமுறை மற்றும் ஓய்வுக்கால பயணங்களுக்கு தடை. இந்த செய்தியும் வலமுறை பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகிறது. அதனை பற்றி நாங்கள் தொடர்ந்து கீர்த்தி செய்திகளை வழங்கிய பின்னர் விரிவாக பார்க்கலாம். நிச்சயமாக நாங்கள் ஏனைய விடயம் தொடர்பாக உங்களுடைய அவதாரங்களை செலுத்தலாம். மிக முக்கியமாக நாங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக நேர்களுக்கு தந்தாக வேண்டியதாக இருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் பயண கட்டுப்பாடு. மாகாண எல்லைகளில் கடுமையான சோதனை. மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்றவாறாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிற விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்படுகின்றது. மாகாணங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடுகள் நேற்று நள்ளிரவு முதல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாகாண எல்லைகளில் கடுமையான சோதனை மேற்கொள்ளப்படுவதுடன் அது தொடர்பான சட்டம் கடுமையாக கடைபிடிக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் நகர்ந்து செல்கிறத இரண்டாவது பக்கம் நோக்கி நாங்கள் அப்படி தொடர்பாகவும் இங்கே இரண்டாவது பக்கத்திலிருந்து விரிவாக பார்க்கலாம். தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது இதனால் மாகாண எல்லைகளில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மக்களை கேட்டுக் கொள்வதாகவும், யாரேனும் சட்டத்தை மீறி அவசியமற்று பயணத்தை மேற்கொண்டாலோ அல்லது மாகாண எல்லைகளில் குறுக்கு வீதிகளின் மூலம் கடந்து சென்றாலோ அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இங்கே இப்பொழுது ஊடக பேச்சாளர் இந்த குறுக்கு வீதிகள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்து, மாகாணங்களுடைய எல்லைகளை பொறுத்தவரையில் பெரும்பாலும் அந்த வீதிகளை அதாவது மாகாண எல்லைகளை கடப்பவர்கள் இந்த பிரதான வீதிகளைத்தான் பயன்படுத்தக்கூடியதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு சிலர் குறுக்கு வீதிகள் என்று குறிப்பிடப்படுகின்ற போக்குவரத்துக்கு அதாவது பிரதானமாக அடையாளப்படுத்தப்படாத வீதிகளின் ஊடாகவும் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு அந்த எல்லைகளை கடக்கக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கின்றபடி தொடர்பாக இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இவ்வாறாக குறுக்கு வீதிகளின் மூலம் கடந்து சென்றாலோ அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டுகிறார் போலீஸ் ஊடக பேச்சாளர். போலீஸ் தலைமை அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார். அவசியமற்ற பயணங்களை தடுக்கும் நோக்கிலேயே மாகாணங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடுகள் விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் தேவையில்லாத மக்களின் நடமாட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் ராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள். எவ்வாறாயினும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி வழங்கப்படும். அதனுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மாகாண எல்லைகளில் அதனை உறுதிப்படுத்தி பயணிக்க முடியும். மேலும் விவசாயம் உள்ளிட்ட வட்டி உற்பத்தி சேவைகளும் அனுமதிக்கப்படும். இதன்படி மாகாண எல்லைகளில் இருக்கும் போலீசாருக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு மக்களை கேட்டுக் கொள்கின்றோம். எவ்வாறாயினும் மாகாணங்களுக்கிடையே சுற்றுலா பயணங்கள், உறவினர்களை பார்க்க செல்லுதல் மற்றும் விடுமுறையை கழிக்க செல்லுதல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறானவர்கள் ஒரு மாகாணத்தில் இருந்து இன்னொரு மாகாணத்துக்கு செல்ல முடியாது. இந்த விடயம் முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது சுற்றுலா பயணங்கள், உறவினர்களை பார்க்க செல்லுதல் மற்றும் விடுமுறையை கழிக்க செல்லுதல் போன்ற விடயங்களை மேற்கொள்வர்கள் முற்றாக அங்கே செல்ல முடியாது. இந்த விடயங்களுக்கு அனுமதி வழங்கப்படவே முடியாது என்று குறிப்பிடுகிறார் போலீஸ் ஊடக பேச்சாளர். அத்துடன் குறுக்கு வீதிகளை பயன்படுத்தி யாரேனும் செல்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும்
குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். இதேபோல இலங்கை முதலீட்டு வலயத்துடன் தொடர்புடைய தொழிற்சாலைகள் வளமை போன்று இயங்கும். அலுவலக பணிகளுக்கு செல்வோர் தமது அடையாள அட்டையை காண்பித்து பயணிக்க முடியும். அத்துடன் இந்த காலப்பகுதியில் சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய கலந்துரையாளர்கள் கருத்தரங்குகள் ஆகியன நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. களியாட்ட விடுதிகள், சினிமா மற்றும் நாடகங்கள் உள்ளிட்டவையையும் நடத்த முடியாது. இரவு நேர நிகழ்வுகளும் நிறுத்தப்பட வேண்டும். இதன்படி சட்டத்தை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்வது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பொது போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் கடுமையான சட்டம் கடைபிடிக்கப்பட உள்ளது. வேறு மாகாணங்களில் இருந்து வருவோருக்கு ஹோட்டல்களில் இடமளித்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு விடயத்தை இங்கே போலீஸ் பேச்சாளர் முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதாவது வேறு மாவட்டங்களில் அதே போன்று வேறு மாகாணங்களில் இருந்து பெறுவோர் யாரேனும் தனியார் விடுதிகளில் தங்கியிருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டி இந்த மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடு எவ்வாறு நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்றும் அந்த நடைமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக எவ்வாறான சட்டங்கள் ஊடாக தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இங்கே போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடக சந்திப்பின் ஊடாக அந்த விடயங்களை வெளியிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றபடியும் இங்கே நேர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்றாக இருக்கின்றது. நேர்களை இங்கே உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது மேலதிக மாவட்ட செயலரின் மனைவி மகனுக்கும் தொற்று என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களினுடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி கொடுக்கிறது. இந்த செய்தி உதயன் பத்திரிகையினுடைய 17வது பக்கத்திலே காணப்படுகிறது. அதே செய்தியிலே வேறு பல விடயங்களும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அத்துடன் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவிலே கொரோனா தொற்றுடன் 3 வயது சிறுவனும் உடுவில் சுகாதார மருத்துவமனைக்கு உட்பட்ட பகுதியிலே 8 வயது சிறுவன் ஒருவனும் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட 8 வயது சிறுவனும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். வடக்கிலே கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று உதயன் சுட்டிக்காட்டுகின்ற அதே வேளையிலே உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே சிவப்பு நிறத்திலே தலையங்கம் இடப்பட்டிருக்கிறது. வடக்கிலே தொற்றாளர்களை தங்க வைக்க 9 நிலையங்கள் என்று அந்த செய்தி தலையங்கம் இடப்பட்டிருக்கிறது. வடக்கிலே தொற்றாளர்களை தங்க வைக்க 9 நிலையங்கள் வடக்கு மாகாணத்திலே அறிகுறி இல்லாமல் கண்டறியப்படும் கொரோனா தொற்றாளர்களை தங்க வைப்பதற்கு 9 நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலே தலா 3 நிலையங்களும் வவுனியா மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலே தலா ஒவ்வொரு நிலையங்களும் இயங்க உள்ளன. யாழ்ப்பாணத்திலே ஏற்கனவே கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியிலே தனிமைப்படுத்தல் நிலையம் இயங்கி வருகின்றது. வட்டுக்கோட்டை தொழில்நுட்ப கல்லூரியிலே அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் நிலையம் இன்று அல்லது நாளை இராணுவத்தினரால் சுகாதார தரப்பிடம் கையளிக்கப்பட உள்ளது. நாவற்குழி அரச உணவு களஞ்சியமும் தனிமைப்படுத்தல் நிலையமாக மாற்றப்பட உள்ளது. இருப்பினும் இதற்குரிய பணிகளை இராணுவத்தினர் இன்றே ஆரம்பிக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே கிருஷ்ணபுரம் பாரதிபுரம் மற்றும் இயக்கச்சி பகுதிகளிலே தனிமைப்படுத்தல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதுக்குடி இருப்பிலும் தனிமைப்படுத்தல் நிலையம் இயங்கி வருகின்றது. மன்னார் மாவட்டத்திலே பாடசாலை ஒன்று தனிமைப்படுத்தல் மையமாக மாற்றப்பட்டு வருகின்றது. வவுனியா மாவட்டத்திலே பொருளாதார மத்திய நிலையம் தனிமைப்படுத்தல் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. இது இன்று அல்லது நாளை இராணுவத்தினரால் சுகாதார தரப்பினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று அந்த செய்தி கூறுகின்றது. நேர்களே, இந்த விடயங்கள் இவ்வாறாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இங்கே பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மைச்சி தொடர்பாக அவதானங்களை செலுத்தலாம். முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தது இனப்படுகொலி, ஆயர்கள் கூட்டாக அறிக்கை, நினைவேந்தலுக்கு அழைப்பு என்றவாறாக சுட்டிக்காட்டப்பட்டது. அவர்கள் நினைவேந்தலுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், வீடுகளிலிருந்து நினைவேந்தங்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இங்கே உதயன் பத்திரிகை நினைவேந்தலுக்கு அழைப்பு என்று ஏற்கனவே தாங்கள் சில நாட்களுக்கு முன்பாக பிரசுரித்திருந்த ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி என்றவாறாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினுடைய ஒரு இணையதளம் என்று குறிப்பிடுகின்ற ஒருவருடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்கனவே பிரசுரித்திருந்தார்கள். அதற்கு வலை சேர்க்கின்றது போன்று தங்களுடைய முதன்மை செய்திகளை அவர்கள் இன்று திருட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆயர்கள் வீடுகளில் இருந்து நினைவேந்துங்கள் என்ற வாறாகத்தான் தங்களுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்பது இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த விடயத்தை சுட்டிக்காட்டி கூட நாங்கள் ஏனைய விடயங்களையும் பார்க்கலாம். 2009 இறுதிப்போரின் போது இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை வடக்கு கிழக்கு ஆயர்கள் மன்றம் கூட்டாக உறுதிப்படுத்தியுள்ளது. மே 18 நினைவேந்தலை கடைபிடிக்குமாறு வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்படி விடயத்தை ஆயர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற விடயத்தோடும் ஒரு மயக்க நிலையோடு உதயன் பத்திரிகையினுடைய அந்த விடயங்கள் இங்கே நகர்ந்து செல்கிறது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம்.
ஆதி சமயமாகிய சைவ சமயத்தின் தொன்மை சான்றுகளை வேறறுத்து இலங்கையின் ஆதி சமயம் பௌத்தம் என்பதை நிரூபிக்க பௌத்த மதவாதிகள் ஒரு பக்கம் கடும் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்க, மறுபக்கத்திலே சில சபைகள் சைவ சமயத்தவர்களை மதம் மாற்றுவதிலே தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. அத்தகைய அமைப்புகளுக்கு அரச மட்டத்திலே மிக பெரும் செல்வாக்கு உண்டென்பதும் இங்கு நினைவுபடுத்துவதற்குரியது என்று வலம்புரி ஆசிரியர் கூறுகிறார். என்ன செய்வது, ஆளும் தரப்போடு சேர்ந்து பயணிக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளால் இதுபற்றி வாய் திறக்கவே முடிவதில்லை. அவர்களை பொறுத்தவரை இதுபோன்ற விடயங்களில் மௌனமாக இருப்பதுதான் தங்களின் அரசியலுக்கு ஆரோக்கியம் என்று அறிந்து வைத்துள்ளார்கள். ஆகையால் அவர்கள் குருந்தூர் மலை பற்றியோ வடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் பற்றியோ வாய் திறக்கப் போவதில்லை. சரி, பரவாயில்லை என்றால் அரசாங்கத்துடன் மிக நெருக்கமாக இருந்து அவர்களுக்கு வேத மோதி ஆசீர்வதிக்கின்றவர்கள் ஏதேனும் கதைப்பார்களா என்றால் அதுவும் நடக்கவில்லை. ஆக இலங்கை வேந்தன் இராவணேஸ்வரன் அணிந்த திருநூற்று கலாசாரமும் சிவ வழிபாட்டு மரபும் இந்த மண்ணை விட்டு விடைபெறப் போகின்றன. இதற்கு கட்டியம் கூறுவது போல சர்வதேச பாடசாலைகள் சைவ சமயத்தையும் தமிழையும் ஓரம் கட்டி ஈழத் தமிழினத்தை மேலத்தேய நாகரிகத்துக்குள் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட முற்பட்டுள்ளன. ஆம், சைவ சமயத்தை அழித்து அதனோடு தமிழ் மொழியை அழிக்கின்ற பெரும் முயற்சி நடப்பதை கூட உம்மவர்கள் உணராமல் இருக்கின்ற போது நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகபாம்பு, இரண்டுக்கும் நடுவே இலங்கையிலே சைவ சமயத்தை காப்பாற்றுவார் யாருமின்றி சைவ சமயம் விக்கித்து கிடக்கின்றது என்று வலம்புரி ஆசிரியர் ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகபாம்பு, இரண்டுக்கும் நடுவே அழகிய சைவ சமயம் என்று தலையங்கம் திட்டியிருக்கிறார். நேர்களே, தீவுகளில் வெளியார் நடமாட கட்டுப்பாடு என்ற விடயம் என்று உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியில் இடம்பெற்றிருக்கிற விடயமாக இருக்கிறது. அயனலை தீவு மற்றும் இழிவதீவு போன்ற பகுதிகளுக்கு அத்தியாவசிய சேவை வழங்கினர் தவிர்ந்த வெளியாருக்கான பயணத்தடை ஊர்காவல்துறை கொரோனா தடுப்பு செயலணியினாலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை உதயன் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டு தினங்களுக்கு முன்பதாகவே இந்த கட்டுப்பாடுகள் தொடர்பாக ஊர்காவல்துறை கோவிட் தடுப்பு செயலணி தன்னுடைய அறிக்கையினை வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் தெரிந்திருக்கும், கடற்கடந்த தீவுகளை பொறுத்தவரையில் அங்கிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதி என்பது நீண்ட காலமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பல்வேறு வட்ட குறைபாடுகளுடன் கூடியதாகவே அந்த தீவு பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் காணப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வாறாக மருத்துவ வசதிகள் போன்ற ஏனைய ஆளுநர் வசதிகள் அங்கே குறைவாக இருக்கின்ற காலகட்டத்திலே அங்கு ஒரு தொற்று நிலவரம் அல்லது ஒரு அனர்த்தம் ஏற்படுமாக இருந்தால் அதனுடைய பாரதூரத்தன்மை என்பது குறிப்பிட முடியாத ஒன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு அளவீட்டை சுட்டிக்காட்டித்தான் ஊர்காவல்துறை கோவிட் தடுப்பு செயலணி இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறது. அதாவது எழுவத்தீவு, அதை போன்று அனலை தீவு போன்ற தீவுகளிலே வெளியிடங்களை சேர்ந்தவர்கள் அங்கு சென்று நடமாடுவதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்வர்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி வழங்கப்படும் என்றும், அதே போன்று அங்கு தீவுகள் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய பயணங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதாவது தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த ஊர்காவல்துறை கொரோனா தடுப்பு செயலணி அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தை பார்க்கலாம். கொரோனா நோயாளிகள் இல்லாத மேற்படி பிரதேசங்களில் நோய் பரவலை தடுக்கவும் நோய் ஏற்படின் நோயாளியை பிரதான நிலப்பரப்புக்கு இடமாற்றுவதில் உள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டுமே இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எழுபத்தீவு இவ்வாறு நடைபெறவிருந்த மருத்துவ முகாம் ஒன்றும் பிற்போடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதாவது இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், மருத்துவ வசதி என்பது போதிய அளவிலே வழங்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையங்கள் பாரிய குறைபாடுகள் இருக்கிறது, வைத்தியர்கள் அங்கில்லாத நிலைமை இருக்கிறது. இவ்வாறான நிலைமையில் அங்கு தற்போது தொற்றாளர்கள் இவர்களும் இனங்காணப்பட்டிருக்கவில்லை. ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் மையமாக வைத்து அந்த பகுதிகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ஊர்காவல்துறை கொரோனா தடுப்பு செயலியினால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்ற அதே நேரம் அந்த பிரதேசங்களுடைய மருத்துவ வசதி தொடர்பாக மீளவும் மக்களுக்கு அந்த விடயத்தை எடுத்துக்காட்டுகின்ற விடயமாகவும் அது இருக்கின்றது. நேர்களை, எங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே மாவட்ட மட்டத்தில் முடக்காவிடின் ஒரு நாளைக்கு 100 மரணங்களை எச்சரிக்கிறது வைத்திய நிபுணர்கள் சங்கம் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே அந்த செய்தி காணப்படுகிறது. மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் மாவட்ட மட்டத்திலான முடக்கத்தினை உடனடியாக அமுல்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவிடம் வைத்திய நிபுணர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேர்களை, அதே வேளையிலே
சுகாதாரத்துறையினரால் ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்படும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கிறது. இங்கே மஞ்சள் நிற பின்னணியோடு அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகிறது. நாட்டில் தற்போது அடையாளம் காணப்படுவதை போன்று அதிக அளவான கொரோனா தொற்றாளர்கள் தொடர்ந்தும் அடையாளம் காணப்படுவார்களாக இருந்தால் சுகாதாரத்துறையினரால் அதற்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்படும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்திருக்கின்றார்கள். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய சார்பிலே அங்கே கொழும்பிலே நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த சங்கத்தினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினரான வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் இதனை கூறியிருக்கின்றார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற வகையிலே கோவிட் தொற்று ஆரம்பித்த காலம் முதல் காலத்திற்கு காலம் கோவிட் தொற்று ஆரம்பித்த காலம் முதல் காலத்திற்கு காலம் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் யோசனைகளை முன்வைத்து வந்தோம். அப்போது முதலாவது இரண்டாவது அலை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்த போதும் தற்போது மூன்றாவது அலை 200-300 என அதிகரித்து தற்போது 3000 அண்மித்துள்ளது. நாளொன்றுக்கான தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 3000 வரை அண்மிக்கக்கூடிய நிலைமைக்கு எட்டியுள்ளது. இந்த நிலைமை வருமாக இருந்தால் சுகாதார வசதிகளின் கொள்ளளவும் தீர்ந்து போகலாம். அத்துடன் பல நோயாளர்கள் வைத்தியசாலைகளிலே நிரம்பி வழிவதுடன் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளிலும் நோயாளர்கள் பலர் உள்ளனர். இதனால் தற்காலத்திலே எடுக்கும் சகல தீர்மானங்களும் வினைத்திறன் மிக்கதாக இருக்க வேண்டும். இந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்தி நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும். இதன்படி இந்த நோய் தொற்று தொடர்பான முறையான வினைத்திறன் மிக்க வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இங்கே வினைத்திறன் என்ற சொற்களை பாவிக்கிறார் வாசன் ரட்னசிங்கம். நேர்களே, வினைத்திறன் என்பது குறைந்த அளவான காலத்தை பயன்படுத்தி விரைவாக முடிவெடுத்தலோடும் தொடர்பானது. அதனை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இங்கே அவர்கள் கேட்கிறார்கள் அரசாங்கத்தை வினைத்திறன் மிக்க வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு. நோயாளர்கள் அடையாளம் காணுதல் பரிசோதனைகளை தாமதமின்றி மேற்கொள்ளல் ஆகியன தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் ஜனாதிபதியையும் எதிர்க்கட்சித் தலைவரையும் சந்தித்து கலந்துரையாடி தொற்று நிலைமையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாக தெளிவுபடுத்தியுள்ளோம். இதன்போது சில விடயங்கள் தொடர்பாக அவர்களுக்கு குறிப்பிட்டுள்ளோம். வைத்தியசாலைகளில் நெருக்கடி நிலைமைகளை குறைப்பது தொடர்பான வேலை திட்டங்களை குறிப்பிட்டுள்ளோம். அதேபோன்று மாவட்டங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் மற்றும் பரவலை கட்டுப்படுத்தவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கூறியுள்ளோம். இதன்படி மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தடுப்பூசிகளை வழங்குவதன் மூலம் நோயை கட்டுப்படுத்த முடியுமாக இருக்கின்றது. இதன்படி அந்த தடுப்பூசிகளை நாட்டுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்துகின்றோம். எவ்வாறாயினும் தொற்று நிலைமையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு நாட்டு மக்கள், சுகாதார அதிகாரிகள், அரசாங்கம், பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்ட அனைவரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே வேளையிலே 600,000 பேருக்கும் இரண்டாம் கட்டமாக வேறு வகை தடுப்பூசி மருத்துவ நிபுணர்கள் அனுமதி என உதயங்கமன் விலக்கூறிய விடயமும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகின்றது. அந்த செய்தி என்ன கூறுகிறது என்பதையும் நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக முதலாம் கட்டத்திலே ஒரு வகை தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக வேறு வகை தடுப்பூசியை வழங்கலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் அறிவித்துள்ளதாகவும், இதனால் முதலாம் கட்டமாக தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களை பொறுத்தவரையிலே அங்கே உதயங்கமன் விலக்கூறிய விடயம் தொடர்கிறது. நேர்களே, முதலாம் கட்டமாக தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டவர்கள் இரண்டாம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்வது தொடர்பாக அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் உதயங்கமன் பில தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இருந்து ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலே அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அதேவேளையிலே மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்திலே காணப்படுகிறது. இரண்டாவது பக்கத்திலே இரண்டு வெவ்வேறு தடுப்பூசிகளை செலுத்துவது தொடர்பான பரிசோதனையின் முடிவுக்கு இலங்கை காத்திருக்கின்றது என்று அந்த செய்தி கூறுகிறது. இரண்டு வெவ்வேறு தடுப்பூசிகளை ஒருவருக்கு செலுத்துவது தொடர்பிலே வெளிநாட்டு நிபுணர்கள் மேற்கொண்டுள்ள பரிசோதனையின் முடிவுகளுக்காக இலங்கை காத்திருப்பதாக சுகாதார அமைச்சு கூறுகிறது. இந்த பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பின்னர் முதல் மற்றும் இரண்டாவது டோஸ்களுக்கு இது வெவ்வேறு தடுப்பூசி வகைகளை பயன்படுத்துவது தொடர்பிலே இலங்கை தீர்மானிக்கும் என சுகாதார அமைச்சினுடைய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நேர்களே,
मुड़क इनमें
அப்புக்குட்டி எண்ணெய் கொடுக்கிறார். இன்னமுமே படவில்லை என்றால் இனி ஏற்படும் என்றியலோ? ஆசுபத்திரியல்ல கட்டில்களை கூட்டுறத்துல தானே கவனமா இருக்கிறீள். இப்ப அந்த வேலை முடிஞ்ச பிறகு முடக்கிற யோசனை போல. இது அப்புக்குட்டி எண்ணெயின் டவுட் பகுதியிலே வெளியாக இருந்த கருத்து சித்திரம். இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய 11வது பக்கத்திலே கங்கை நதியில் மிதந்து வந்த 45 சடலங்கள், கொரோனா நோயாளிகளின் சடலங்களின் அதிர்ச்சி தகவல் என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் நேற்றைய தினமும் விரிவாக கூறியிருந்தோம் நேர்களே. இப்பொழுது வீளநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் என்ன கூறுகிறது? முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 2021 என்று ஆசிரியர் தலையங்கம் திட்டியிருக்கிறார். யுத்தத்தில் உயிரிழந்த மக்களை நினைவு கூறுவது அரச தரப்பை பொறுத்தவரையிலே எப்போதும் விருப்புக்குரிய விடயமல்ல. ஆனால் நல்லாட்சி அரசாங்கமாக தங்களை நிறுவிக்கொள்ள முற்பட்ட ரணில் மைத்திரி அரசாங்கம் இதிலே சில நிகழ்வுகளை கடைபிடித்திருந்தது. ஆட்சி மாற்றத்தில் தமிழ் மக்களின் பங்களிப்பு பிரதானமாக இருந்தமையும் இதற்கு ஒரு காரணம். ரணில் அரசாங்கத்திலே அங்கம் வகித்தவர்கள் அனைவருமே இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட மேல்மட்டத்தில் இருந்தவர்கள் நினைவு கூறுதல் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு உடன்பட்டிருந்தனர். 2029 யுத்தம் முடிவுற்றதற்கு பின்னர் முதன் முதலாக விடுதலை புலிகளின் மாவீரர் தொழிலும் இல்லங்களையும் நினைவு கூறல் இடம்பெற்றது. இவ்வாறான விடயங்கள் புரிதொரு புறமாக ராஜபக்சக்களின் செல்வாக்கு தென்னிலங்கையில் அதிகரிப்பதற்கும் காரணமாக்கின. சிங்கள தேசியவாத தரப்புகளை ஓரணிப்படுத்துவதிலே இவ்வாறான நிகழ்வுகள் மறைமுகமாக செல்வாக்கு செலுத்தின. ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அணுகுமுறை அடிப்படையிலேயே வித்தியாசமானது. ஒரு விடயத்தை தடுக்கும் போது அதன் மீது ஏற்படும் ஈர்ப்புக்கும், அதனை கண்டும் காணாமல் விடுகின்ற போது அதன் மீது ஏற்படும் ஈர்ப்புக்கும் இடையிலே அடிப்படையிலேயே வேறுபாடு உண்டு. இந்த வேறுபாட்டில் தான் ரணில் விக்ரமசிங்கவின் அணி கவனம் செலுத்தி இருந்தது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையிலே யுத்தம் தொடர்பான விவகாரங்கள் அவரின் அரசியலுக்கு பெரிய அளவிலே பயன்படாது. இதனால் அவர்களை பொறுத்தவரையிலே நினைவு கூறுதல் விவகாரம் பாரதூரமான பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆனால் யுத்த வெற்றியை எப்போதும் தங்களின் வாக்கு வங்கிக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று நம்பும் அதன் அடிப்படையிலே கணக்கு போடும் ராஜபக்சோக்களுக்கோ நினைவு கூறுதல் அவர்களின் அடிமடியில் கை வைக்கும் பாரதூரமான பிரச்சினை. இந்த பின்புலத்திலேயே நினைவு கூறுதல் விடயத்திலே மீளவும் கட்டுப்பாடுகளை விதித்தனர். அதனை முற்றிலுமாக தடுப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர் என்று சுட்டிக்காட்டும் இளநாடு ஆசிரியர் தொடர்கிறார். தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்றுமையை பேண முயற்சிக்க வேண்டும் என்று இளநாடு ஆசிரியர் தனது ஆசிரியர் தலையங்கத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 2021 பற்றி எழுதியிருக்கின்ற தலையங்கத்திலே ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார் நேர்களே. நிச்சயமாக யதார்த்தமான ஒரு ஆலோசனையை இளநாட்டினுடைய ஆசிரியர் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் தமிழ் தேசிய பிரபலிக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுடைய கூட்டம் இனிவரும் நாட்களில் இடம்பெறலாம். அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் தான் இந்த விடயங்களை அடிக்கடியதாக இருக்கிறதா, அல்லது வழமை போன்று அரசியல் நோக்கத்துக்காக அவர்கள் என்னென்ன விடயங்களை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் இனிவரும் நாட்களில் தான் பார்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்று இளநாட்டினுடைய ஆசிரியர் மிக யதார்த்தமான ஒரு விடயத்தை பேசியிருக்கின்றபடியும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இன்றைய பத்திரிகையோடு பல நிகழ்ச்சியில் இணைந்திருந்த எங்களுடைய செய்தி ஆய்வாளர் கனகநாயக மேல்தீன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அன்று பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தல்களை எங்களை வழங்கியிருந்த அடிப்படையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கீர்த்தனன். நேர்களே நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நாட்டில் ஏற்பட்டிருக்கிற கோவிட் தொற்று நிலை காரணமாக நேர்களை ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கிய ஆலோசனைகள் போன்று தொடர்ச்சியாக வழங்குகின்றோம். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். தற்போது மாகாணங்களுக்கு இடையிலான பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுறுத்தல்களையும் பின்பற்றிக் கொள்ளுங்கள். அதேவேளை முகக்கவசங்களை அணிந்து பயணங்களை மேற்கொள்ளுங்கள், அல்லது முகக்கவசங்கள் அணிந்து வெளியிடங்களில் நடமாடுகின்ற பொழுது கட்டாயமாக அவற்றை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் சமூக இடைவெளியை பேணிக் கொள்ளுங்கள், கைகளை அடிக்கடி சுத்தமாக கொள்ளுங்கள் என்றவாறான அடிப்படை சுகாதார விதிகளை நீங்கள் இறுக்கமாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். நாட்டினுடைய கோவிட் தொற்று நிலவரம் காரணமாக இந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் என்ற விடயத்தையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டு இன்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியுடன் நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். டான்ஸ் செய்தியுடன் வணக்கம்.